எம்ஜிஆர் உடைய தந்தை கோபாலமேனன் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியை உதறிவிட்டு நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். குடும்ப வழக்கொன்றில் பங்காளிகள் சொத்து விவகாரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அந்த எம்ஜிஆருடைய தந்தையான கோபாலமேனன் தீர்ப்பளித்த காரணத்தால் சிலரது பகையை அவர் பெற்றார். ஒரு முறை கள்ளிக்கோட்டையில் நம்பூதிரி பிராமணர் ஒருவரை கோபாலமேனன் கண்டித்தார். பெண்கள் இருக்கும் பகுதியில் நம்பூதிரி பிராமணர் ஒருவர் தேவைக்கு அதிகமாக வேட்டியை மடித்து கொண்டு விகாரமாக சென்றதால் அப்படி செய்வது தவறு என்று கோபாலமேனன் அவருக்கு அறிவுரை சொன்னார். அப்படியும் திருந்தாததால் கோபாலமேனன் அந்த நம்பூதிரி பிராமணரை செம்மையாக அடித்து விட்டார். இதனால் கோபாலமேனன் மீது பொய் புகார்களும் வதந்திகளும் எதிர்ப்புகளும் கிளம்பின. இதனால் மனம் வெறுத்து போன வெறுத்து போன கோபாலமேனன் துறவு கோலம் பூண்டு தமிழ்நாட்டிலே சிதம்பரம் போன்ற கோயில்களுக்கெல்லாம் சென்றார் எம்ஜிஆருடைய தந்தை. அப்படிப்பட்ட சுற்றுப்பயணங்களிலேதான் அவர் இலங்கை சென்றிருந்த போது இலங்கையில் கண்டியில்தான் எம்ஜி ராமச்சந்திரன் பிறந்தார். 17/1/1917 எம்ஜிஆர் பிறந்தார். எம்ஜிஆருக்கு 2.5 வயதாகிற போதே அவருடைய தந்தையார் கோபாலமேனன் மறைந்துவிட்டார்கள். எம்ஜி ராமச்சந்திரன், அவரது தமையனார் எம்ஜி சக்கரபாணி ஆகியோரின் பெயர்கள் வைணவ பெயர்களாகும். தந்தை பெயர் கோபாலன், பாட்டனார் சங்குன்னி ஆகிய இவர் பெயரில் சங்கு இடம்பெற்றிருக்கிறது. மலைபுரத்தில் திருவூருக்கு அருகேயே உள்ள திருமால் தலம் திருநாவாய், திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் பெற்ற தமிழ் திருத்தலம். 108 வைணவ திருத்தலங்களில் 96 எண்ணுடைய திருத்தலம். அங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிற மகாமக திருவிழாவை ஒட்டி ரட்சா புருஷர் என்று போற்றப்படுகிற பெருமைக்குரியவர்களாக நல்லே பள்ளி அங்கராத்து மன்னாடியார் பங்காளிகளான வள்ளுவ கோணாதிரி அரச பரம்பினர் விளங்கியிருக்கிறார்கள். இந்த மரபிலே வந்தவர்கள் பெயரலெல்லாம் வைணவ தாக்கம் மிகுந்திருக்கிறது. நல்லேப்பள்ளி அங்காரத்து மன்னாளையார் மாளிகையிலே, அந்த எம்ஜிஆருடைய மூதாதையர் மாளிகையிலே இருக்கிற பெருமாள் கோயில் பாரிஜாதபுரம் மகாவிஷ்ணு ஸ்ரீகிருஷ்ண கஷேத்திரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. கொங்கு வேளாளரும் தமிழ்நாட்டிலே இருந்து இடம்பெயர்ந்து கேரளாவிலே குடியேறிய தமிழருமான எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதிய புலவர் சே ராசு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த துறையினுடைய கல்வெட்டியல் துறை பேராசிரியராக இருந்திருக்கிறார். 23/12/1985 வெளியான இந்த நூலை உடுமலைப்பேட்டையிலே கொங்கு மண்டல ஆய்வு மையம் நடத்துகிற நண்பர் ரவி இரவலாக எனக்கு தந்தார். அதை என் நடையிலே எழுதாமல் புலவர் ராசுவினுடைய உரைநடையே பயன்படுத்தி எம்ஜிஆரை தமிழர் என்று அவர் நிறுவ முயலுகிற அந்த உண்மைகளை இதுகாரம் கூறி வந்திருக்கிறேன். அறிஞர் அண்ணாவோடு எம்ஜிஆரும் எம்ஜி சக்கரபாணியும் இருக்கிற படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். எம்ஜிஆருடைய அண்ணனான எம்ஜி சக்கரபாணி அவருடைய தந்தையார் கோபாலமேனன் எப்படி இறந்தார் என்பதை பதிவு செய்கிறார். என் தந்தை இறந்தது நன்கு நினைவிலே இருக்கிறது. சிறிது நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஒரு நாள் மாலை நேரம் வேலைக்காரனிடம் அவரே மருந்தின் பெயரை சொல்லி பெயரை எழுதி கடைக்கு அனுப்பினார். வேலைக்காரன் மருந்து வாங்க சென்றதும் சிறிது தூரம் நடந்தார். தன்னால் நடக்க முடியவில்லை என்று கூறி வீட்டுக்குள் வந்து கட்டிலில் படுக்காமல் கீழே போட்டிருந்த மெத்தையிலே படுத்தார். 3 முறை நாராயணா 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 என்று எம்ஜிஆருடைய தந்தை கோபாலமேனன் இறுதி காலத்திலே சொல்லிவிட்டு நாராயணா என்ற மந்திரத்தை அவர் நாவில் 4வது முறையாக சொல்லுகிற போதே அவருடைய உயிர் பிரிந்தது என்று எம்ஜி சக்கரபாணி சொல்கிறார். அவர் ஒரு தீவிர வைணவ பக்தர் என்பதற்கு எம்ஜி ராமச்சந்திரனுடைய அண்ணனான எம்ஜி சக்கரபாணி இதை மட்டும் சான்றாக கூறவில்லை. சக்கரபாணிக்கு முதலில் நீலகண்டன் என்ற பெயர் வைத்து விட்டார்கள். இவ்வாறு சிவன் பெயரை வைத்துவிட்டதனால் 2 நாட்கள் எவரிடமும் பேசாமல் இருந்திருக்கிறார் எம்ஜிஆருடைய தந்தையான கோபாலமேனன். பிறகு அருகில் உள்ள விஷ்ணு கோயிலுக்கு சென்று அன்னப்பிரசனம் செய்து எம்ஜிஆருடைய அண்ணனுக்கு சக்கரபாணி என்ற வைணவ பெயர் வைத்த பிறகு தனக்கு பெயர் வைக்கப்பட்ட வரலாற்றை எம்ஜி சக்கரபாணி அவர்களே சொல்லியிருக்கிறார்.